ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேவி லோன் ஆப்பில் இனிமேல் லோன் வந்து எடுக்கவே முடியாது. இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து உத்தரவிட்டிருக்காங்க. நேவி லோன் ஆப்பில் மட்டும் இல்லை, இன்னும் 4 நிதி நிறுவனங்களுக்கும் லோன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. இது எதற்காண்டி இந்த தடை உத்தரவுன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 நிதி நிறுவனங்களையும் வந்து பார்த்துக்கலாம். என்னென்ன நேம்லாம்: ஆசிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ் லிமிட்டெடு, அரோஹன் ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிட்டெடு, டிஎம்ஏ ஃபினான்ஸ் மற்றும் பார்த்திங்கன்னா நேவி ஃபின்சர்வ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடங்கும் இந்த ரிசர்வ் வங்கியால் தடை செய்யப்பட்ட அந்த நிறுவனங்கள். நமக்கு தெரிஞ்சது டிஎம்ஏ ஃபினான்ஸ், நேவி ஃபின்சர்வ். அந்த 2 ஃபினான்ஷியல் நிறுவனங்கள் கொஞ்சம் புதுசாக இருக்குது. இருந்தாலுமே இந்த 4 நிதி நிறுவனங்களுக்கும் இப்போ ஆர்பிஐ வந்து தடை உத்தரவு போட்டிருக்காங்க, லோன் கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு. இது எதற்காண்டி இந்த தடை உத்தரவுன்னு பார்த்திங்கன்னா, அதாவது வெயிட்டட் ஆவரேஜ் லெண்டிங் ரேட்டு, இது தொடர்பான ரிசர்வ் வங்கி வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, அவங்க அறிவித்த கட்டணத்தை விட அதிகமான வட்டியை வந்து மக்கள்கிட்ட வந்து வசூல் பண்ணுறாங்க. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவோம், ஒரு வட்டி வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் லோன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு வட்டி போடுவாங்க. இந்த அமௌண்ட்டு தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரிசர்வ் வங்கி வந்து பார்த்து கண்டுபிடிச்சி இதே மாதிரி இந்த 4 நிதி நிறுவனங்களுக்கும் வந்து இந்த பிரச்சனைகள் வந்து இருக்குது. இதனால தான் வந்து ஆர்பிஐ வந்து இப்போ தடை உத்தரவு போட்டிருக்காங்க, லோன் கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு. அக்டோபர் 17 வந்து வெளியான இந்த தடை உத்தரவு அக்டோபர் 21 இனிமேல் கஸ்டமர்களுக்கு நீங்கள் லோன் கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லி இந்த 4 நிதி நிறுவனங்களுக்கும் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து உத்தரவு விட்டுருக்குறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, இந்த தடை உத்தரவு எப்போ நீங்கும் அப்படின்னா, அவங்களுடைய வெளிப்படையான தன்மை, அதாவது இதெல்லாம் வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐக்கு உட்பட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்துச்சுன்னா இந்த 4 நிதி நிறுவனங்களும், அதுக்கப்புறம் தான் இந்த 4 நிதி நிறுவனங்களுக்கும் வந்து ஆர்பிஐ வந்து உத்தரவு பிறப்பிக்கும். இந்த லோன் கொடுக்கறதுல இப்போதைக்கு பார்த்திங்கன்னா லோன் கொடுக்கறதுல தடை உத்தரவு போட்டிருக்காங்க. யாருமே வந்து கஸ்டமர்ஸ் லோன் வந்து அப்ளையும் பண்ண முடியாது, அவங்க கொடுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி ரிசர்வ் வங்கி வந்து இப்போ உத்தரவிட்டிருக்காங்க. நீங்கள் இந்த 4 ஃபினான்ஷியல் நிறுவனங்களையும் ஏதாவது ஒரு நிறுவனங்களில் நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன், ஸோ எவ்வளோ வந்து வட்டி போடுறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.